ஹாய், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவல் யூஸ் பண்ணி ஒரு லட்டு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்கை வந்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவல் லட்டு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிடலாங்க, குயிக்காக வந்து பண்ணிடலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு அது எப்படி பண்ணலான்றதை பார்த்தலாம். நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்க அவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய இந்த பேப்பர் அவல் தான் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 2 கப் வந்து எடுத்திருக்கேன். அவள் வந்து பார்க்குறது தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம வந்து லட்டு பிடிக்கும்போது ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அந்த தாராளமாக நீங்கள் வந்து 2 கப் அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஒரு கடையில் போட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும் இந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து ஃப்ரை பண்ணால் போதும். ஏன்னா வந்து நம்ம இது வந்து பவுடர் மாதிரி வந்து அரைச்சி எடுப்போம். ஸோ அதுக்காக வந்து லைட்டாக ஹீட் பண்ணுறதுக்காக தான். அவள் வந்து இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா 1 கப் வந்து தேங்காய் துருவல் இருக்குது, அதையும் வந்து கடையில் போட்டு நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். அது நம்ம பச்சையாக போடும்போது கெட்டு போகிறது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தேங்காயுமே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி சேர்க்கும் போது 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால தான் தேங்காவை துருவியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இல்லைனா இந்த மாதிரி ஜாரில் போட்டு அரைச்சும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஜாரில் வந்து கட் பண்ணி போட்டு அதை ஒரு சுற்றி சுற்றி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தேங்காயும் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு அதே கடாயில் நான் வந்துட்டு 2 கப் அவளுக்கு 1 கப் அளவுக்கு வந்து வெள்ளை வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. வெள்ளை வந்து அந்த கெட்டி இல்லாமல் வந்து நல்லா கரைஞ்சி வரணும். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கிற அவல் அண்டு தேங்காய் வந்து நல்லா சூடு வந்து ஆறணும். ஆறினதுக்கப்புறமா ஒரு ஜாரில் போட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணி வந்து எடுத்துக்கலாங்க. இப்போது வெள்ளை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரைஞ்சிருச்சு, கெட்டி இல்லாமல். இது வந்து வடிகட்டிக்கலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் வந்து படிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நல்லா வடிகட்டிட்டோம் அப்படின்னா நல்லது. ஸோ அதனால் இப்போ வடிகட்டிக்கலாங்க. நான் வந்து வடிகட்டிட்டு அந்த கடாயையுமே வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா அதில் கூட வந்து அசோடு வந்து ஒட்டியிருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த வெள்ளை தண்ணியை வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அவல் அந்த தேங்காய் பவுடர் இருக்கலையா அதை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பவுடர் இருந்ததுன்னா பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஏலக்காய் வந்து தட்டி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ அவளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். போட்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா வந்து எல்லாத்தையும் உள்ளே வந்து இழுத்துக்கும். ஸோ போட்டதுமே இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்துட்டு ஸ்டவ் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். நெய் சேர்த்தோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இது வந்து நல்லா வந்து ஆறணுங்க. ஆறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து லட்டு வந்து பிடிச்சிக்கலாம். சூடாக இருக்கும்போதே பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. நல்லா ஆறினாலுமே வந்துட்டு லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா வந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஆறிடுச்சு. 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சுருந்தாலே போதும். இல்லைன்னா வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து ஆறிடும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா முந்திரியும் திராட்சையும் நீங்கள் நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். வெறுமனமே நீங்கள் லட்டு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது என்னோடய பாப்பாக்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் கேட்கும் போது நான் வந்து பண்ணி கொடுப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காயெலாம் வறுத்து வச்சுருக்கனால 1-2 நாள் வரைக்கும் போது நல்லா கெட்டு போகாமல் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து நீங்கள் சூடாக சாப்பிட்றத விட அந்த அவல் லட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் சாப்பிடும்போது இன்னுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.